கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் இரண்டு கொரிந்திய 1 அதிகாரத்திலே 8வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே, அவர் தேவனுக்காக ஊழியம் செய்கிற நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை குறித்து இந்த கொரிந்திய திருச்சபையிலே அவர் சொல்லுகிறார். ஆசியாவிலே, அதாவது ஆசிய பகுதியிலே அவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர்களுக்கு நேரிட்ட அந்த உபத்திரவத்தை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக அவங்களுடைய, அதாவது நாங்கள் இதுக்கு அங்கிட்டு உயிரோடு கூட இருப்போமா அப்படின்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை மத்தியிலே அவர்கள் கடந்து போகிறது. அவர்களுடைய பலத்துக்கு மிஞ்சின அதிகமான வருத்தங்கள் கொண்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவருக்காக உண்மையாக பின்பற்றும் பொழுது, ஆண்டவரை தொடர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் அவருக்காக நம்ம உண்மையோடு ஊழியம் செய்யும் பொழுது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் நமக்கு வருகிறது. இயேசுவும் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆயினும் திறன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னதை போல இன்னைக்கு இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த உலகத்திலே பலவிதமான போராட்டங்கள், வியாதிகளின் மத்தியிலும் பிசாசுடைய கிரியைகள் மூலியமாக நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளின் மூலியமாக நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், அது இப்படிப்பட்ட தடைகள் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். இதன் மத்தியிலும் அநேக சூழ்நிலையிலே நம்முடைய மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்களை கூட நாம் சந்திக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதனால்தான் அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, நாங்கள் எங்களுமே நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, எல்லா சூழ்நிலையிலும் மரணம் எந்த நேரத்திலும் எங்களை சந்திக்க முடியும். ஆனாலும் கூட நான் எங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இராதபடிக்கு மரணத்திலிருந்து எங்களை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதே போல் இன்னைக்கு நம்மளும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனோடு கூட நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் விடுவிப்பா, அவர் நம்மளை பாதுகாப்பா என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது, அப்பொழுது நிச்சயமாக தேவன் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக எந்த நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட விதமான போராட்டங்கள் வந்தாலும் அதை நாம் துணிவோடு தைரியத்தோடு அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஆமீன். ஸோ இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக மெய்யாகவே தேவன் தொடர்ந்து வரக்கூடிய போராட்டங்கள் சவால்களை சந்திக்கக்கூடிய பலனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகின்றேன். ஆமீன். மெய்யாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.